வெல்கம் பேக் டு கெட்ஜோன் இந்தியா. நம்ம கெட்ஜோன் இந்தியாவில் இனிமேல் வந்துட்டு ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸும் பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட் வந்து மாமா எர்த் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா எர்த்தோட ஃபேஸ் வாஷ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு சார்கோல் ஃபேஸ் வாஷ், இன்னொன்று வந்து டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ். இது ரெண்டுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஆயில் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து பிம்பிள்ஸ்க்காக. ஸோ ரெண்டும் நான் போட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா மாமா எர்த் வந்துட்டு நல்லாமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இது ஒரு ஃபேஸ் வாஷே பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து 500 ரூபீஸ். நான் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா ஃபுல்லி டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ரேட் போட்டு வாங்கியும் ஒரு ரிசல்ட்டும் வரல. ரிசல்ட் வரலனா கூட பரவாயில்ல, என்னோடய ஃபேஸில் இன்னும் அதிகமாக பிம்பிள்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ டோட்டலாக இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 0% தான் நான் சொல்லுவேன். என்னோடய ஸ்கின்க்கு ஃபுல்லாகவே செட் ஆகலை. பிகாஸ் என்னோடய ஸ்கின் எப்படின்னா ஆயிலி ஸ்கின் அண்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் நான் போட்டு எனக்கு எச்சா பிம்பிள்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது இல்லை வந்துட்டு பிம்பிள்ஸ் கொஞ்சமே அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட வாங்காதீங்க. இது ரொம்பவே அதிகப்படுத்திடுது. எனக்கு பிம்பிள்ஸே இல்லை ஆக்சுவலி ஃபேஸில். ஒரு 2-3 பிம்பிள்ஸ்க்காக நான் வாங்கி போட்டு இப்போ கொஞ்சம் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இப்போ அதை ரெக்வயர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் வந்து நம்ம காசு இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டு வாங்கினோம்னா நிறைய ரிசல்ட் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்போம். பட் பார்த்திங்கன்னா, இது ரொம்பவே உல்ட்டாவாக வந்துட்டு என்னோடய ஸ்கின்க்கு ரொம்ப செட்டே ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி புதுசாக மாமா எர்த் வந்து வாங்குறவங்க வந்துட்டு இவ்வளோ ரேட் போட்டு நீங்கள் வாங்க வேண்டாம். பிகாஸ் வந்துட்டு நான் இவ்வளோ ரேட் போட்டு வாங்கி இது ஜஸ்ட்டு யூஸ்லெஸ் தான். பார்த்திங்கன்னா, இது நான் வந்துட்டு ஆக்னேக் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாச்சு. என்னோடய தம்பிக்கு நான் வந்து யூஸ் பண்ண கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா அது ஓகேவாக இருக்குது அந்த சார்கோல். பட் இருந்தாலும் அவனுக்கும் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே அந்த ஒரு பிரைட்னஸ் கூட வர மாட்டேங்குது. ஸோ அதனால் மாமா எர்த் இந்த ரெண்டு ஃபேஸ் வாஷுமே டோட்டலி 0% தான் ரிவ்யூ என்னை பொறுத்த வரைக்குமே. அதனால் சப்போஸ் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இது நான் எதுக்காகனே பர்சனலாக நான் யூஸ் பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல யாராவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ வந்துச்சுன்னா மறக்காமல் அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் எனக்கு வந்துட்டு இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ எனக்கு ரிசல்ட்டும் கொடுக்கல. 500 ரூபீஸ் டோட்டல் வேஸ்ட். ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ண பிறகு தான் அந்த ரிவ்யூஸ் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்ஜோனில் நம்ம நிறைய பொருள் விற்கிறோம். பட் இருந்தாலுமே எந்தெந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம கெட்ஜோன் இந்தியாவில். நான் யூஸ் பண்ணுற நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் போடுறேன். பட் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா இல்லை, பட் அதையும் நான் சொல்லியே தான் ஆகணும். ஸோ அதனால் எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. நல்லா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு இது செட் ஆகலை. என்னோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் ப்ளஸ் பிம்பிள்ஸ் லைட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ரிவ்யூஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். ஸோ மாமா எர்த் ப்ராடக்ட் புதுசாக யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ஓகே, தென் யூ கேன் ஹாவ் தட் மாமா எர்த் அண்ட் யூஸ் இட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். டடா, பை பை, டேக் கேர்.